வணக்கம். இந்த வாரம் நிஃப்டி பார்த்திங்கன்னா அப்ட்ரெண்டில் இருந்துச்சு. இன்னமும் டெக்னிக்கல் பேஸ் பண்ணி பார்த்தா இன்னமும் அப்ட்ரெண்ட் தான் இருக்குது. ஆனால் சடனாக கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ஆல்ரெடி பழைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், நான் இந்த லெவலில் மேலே தாண்டினா தான் மேலே போகும், கன்ஃபர்மேஷனாக 100% மேலே போகும்னு சொல்லியிருந்தேன் நான். அதே மாதிரி அந்த லெவலில் இன்னும் தாண்டவே இல்லை, தாண்டாமல் அப்படியே கீழே இறங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. நான் பழைய வீடியோ உங்களுக்கு போடுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த இது இந்த இடம் இந்த இடம் இதை தாண்டிச்சுன்னா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக மேலே போகும். இதை தாண்டணும், தாண்டிச்சுன்னா 100% அப்படியே மேலே போகும். என்னோட அனாலிசிஸ் படி இன்னும் இந்த சப்போர்ட் மேலே ரெசிஸ்டன்ஸ் தாண்டணும், தாண்டினா தான் 100% கன்ஃபார்ம். அது வரைக்கும் கன்ஃபார்ம் கிடையாது. அதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்குது பாருங்கள், 2-3 வீக்ஸ் முன்னாடி உள்ள இன்னும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதையும் தாண்டணும், இந்த ரெண்டையும் தன்னாத்தான் 100% கன்ஃபார்மாக அப் ட்ரெண்டு. ஸோ 18,115 இல்லை 120 தாண்டிச்சுன்னா ஒம்பாட்டு கன்ஃபார்மாக. பழைய வீடியோ முடிஞ்சு, இது வந்து இப்போ கரண்ட்டாக இன்றைக்கான வீடியோ. இதில் பாருங்கள், நிஃப்டி வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். நிஃப்டி வீக்லி சார்ட்டில் பாருங்கள் இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை. இந்த இடத்துல பாருங்கள், ஹையர் ஹை ஹையர் லோவுக்கு உடச்சி மேலே போக ட்ரை பண்ணுது, ஆனாலும் மேலே போக முடியலை. ஏன்னா ஆல்ரெடி ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல பார்த்தீங்களா, இந்த இடத்துல இது தாண்டினா தான் மேலே போகும், இந்த ரெசிஸ்டண்ட்டை தாண்டணும். இருங்க லைன் வரைகிறேன், இல்லை இந்த லைன் வேணாம், ஓகே இந்த லைனை தாண்டி மேலே போகணுங்க. மேலே தாண்டி கேண்டில் ஸ்டிக் க்ளோஸ் வைக்கணும், இந்த ப்ரைஸை தாண்டி இந்த நம்பர்ஸை தாண்டி மேலே க்ளோஸ் வைக்கணும், அப்போதான் கரெக்டாக மேலே போகும். இங்கே பார்த்தீங்களா, மேலே போயிட்டு டச் பண்ணாமல் டச் பண்ணலை, இன்னும் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா திரும்பி டச் பண்ணலை, டச் பண்ணாமல் கீழே இறங்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்னும் இறங்க கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். டெய்லி ட்ரேடர்ஸ் தான் கொஞ்சம் சிக்கல், ப்ராஃபிட் லாஸ் மாற்றி மாற்றி வரும், லாஸாக ஒரு சில சமயங்கள் வந்துகிட்டே இருக்கும், இந்த மாதிரி போகும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே எப்போ மேலே ஏறி நினச்சிட்டு இருக்காங்களோ அப்போ லைட்டாக ஜர்க் கொடுக்கும் மார்க்கெட், எப்பயுமே அப்படித்தான். இங்கே பாருங்கள், ஹையர் லோயர் லோவிலேருந்து ஹையர் ஹை ஹையர் லோ க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்குது, அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இன்னும் நான் சொல்கிறேன், நிஃப்டி அப் ட்ரெண்ட் தான் இருக்குது. இந்த கேண்டிலோட லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோவை குறிச்சிக்கணும், இந்த லோவை தாண்டி கீழே வந்தால் தான் டவுன் ட்ரெண்டு, அது வரைக்கும் நம்ம அப் ட்ரெண்ட் தான். கேண்டில் வந்து இப்படி க்ளோஸ் வைக்கணும், அந்த லோவுக்கு கீழே க்ளோஸ் வைக்கணும் ப்ரைஸு கீழே, அப்போ தான் டப்பு டப்புன்னு கீழே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது, கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அந்த லெவலை தாண்டி கீழே க்ளோஸ் பண்ணணும், அப்போ தான் கன்ஃபார்மாக கீழே போகணும்னு அர்த்தம். இந்த மாதிரி சும்மா லெக் மட்டும் போட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் கீழே இருக்க சப்போர்ட் லைன் பக்கத்தில் வந்துன்னா கூட இன்னும் கன்ஃபர்மேஷன் கிடையாது கீழே போகிறதுக்கு. இந்த மாதிரி லெக் போட்டால் கூட டவுட்டு தான், 50-50 தான், கீழே வந்து க்ளோஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன். இப்போ புரிஞ்சுதுங்களா? ஆனால் மார்க்கெட் இன்னும் அப் ட்ரெண்ட் தான் இருக்குது. இந்த லெவலை தாண்டி மேலே போனால் இந்த லெவலை தாண்டி கீழே வரணும், அப்போ தான் ட்ரெண்டு மாறும். மார்க்கெட் அப்படி தாங்க கன்ஃபியூஸ் பண்ணும். நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுற நேரத்தில் ஒதுக்கி நிற்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, ட்ரேடு பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்கள், 18,120 மேலே போங்க, மேலே தாண்டி க்ளோஸ் வைக்கணும் கேண்டில் ஸ்டிக், அப்போ தான் நல்லா மேலே ஏறும். அடுத்தது 17,180 கீழே, இதை தாண்டி க்ளோஸ் வச்சுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே போகிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. பட் இன்னும் டெக்னிக்கலாக இட் இஸ் அப் ட்ரெண்ட் ஓன்லி, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி நடக்க போகுதுன்னு. 17,180 தாண்டிச்சுன்னா கீழே வந்து அடுத்த டார்கெட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுதாங்க, இந்த லோயர் ஹை இருக்கு பார்த்தீங்களா, அதுதாங்க இந்த லோயர் ஹை. இந்த இடம்தாங்க கரெக்டாக, இந்த இடம்தாங்க அடுத்த டார்கெட். 17,180 தாண்டிச்சுன்னா அதுதான் கீழே இருக்க பூரா சப்போர்ட்டு, மேலே இருக்க பூரா ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதை ஒன்று ஒன்றா தாண்டி தாண்டி கேண்டில் ஸ்டிக் க்ளோஸ் வச்சு தான் டப்பு டப்புன்னு மேலே போகும். மேலே இருக்க பூரா ரெசிஸ்டன்ஸ், கீழே நடந்து போனது பூரா சப்போர்ட். இது தாங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக செயல்படுது, இப்படி தாங்க மார்க்கெட் செயல்படும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது மட்டும் இல்லை, இது மாதிரி நிறையா டைப் இருக்குது.
நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மேலே லிங்க்கில் கொடுக்குறேன், ரைட் சைடு கார்னரில் நான் லிங்க்கில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள், இல்லை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்காங்க பிகினர்ஸ். ஏன்னா மார்க்கெட் எப்படி எப்படி மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயல் பண்ணணும், டக்கு டக்குன்னு நம்ம மைண்டு ஒர்க் அவுட் ஆகணும், அதுக்கு நம்ம நிறைய டெக்னிக்கல் தெரிஞ்சுருக்கணும், அப்போ தாங்க பண்ண முடியும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மேலே ஏறி க்ளோஸ் வைக்கணும், 18,100 மேலே க்ளோஸ் வைக்கணும். ஏன் ஓயாமல் சொல்கிறேன்னா அதை நம்ம மறந்துடுவோம், சின்ன சின்ன விஷயங்கள் தான் மறந்துடுவோம், சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம லாஸ் வந்து ரொம்ப அடைகிறோம். அதனால் நான் ஓயாமல் சொல்கிறேன், இந்த மாதிரி சும்மா லெக்கு வச்சா கூட மேலே போகிற டவுட் தாங்க, இந்த மாதிரி உடச்சி மேலே போகணும், அவ்வளோதாங்க. பிகினர்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க டெக்னிக்கல்ஸ் எங்களுக்கு சொல்லித்தாங்க சொல்லித்தாங்கன்னு, நான் அதுக்கான ப்ளேலிஸ்ட்டே ஒன்று வச்சுருக்கேன், நான் பழைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை நான் மேலே நான் லிங்க்கில் கொடுக்குறேன், ப்ளேலிஸ்ட் இருக்கும், நிறையா வீடியோஸ் இருக்கும், ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒன்று ஒன்றா புரிய வரும். உடனே டெக்னிக்கல்ஸ் எல்லாம் நான் படிச்சிட்டேன் பார்த்துட்டேன் படிச்சிட்டேன், ஆனால் லாபம் பார்க்க முடியலன்னா அப்படிலாம் பார்க்க முடியாதுங்க. லைஃப் டைம் சினாரியோ எப்படி இருக்குதோ, மார்க்கெட் எப்படி செயல்படுதோ, அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் செயல்பட்டு அதுக்கேற்ற மாதிரி டெக்னிக்கல்ஸ் அப்ளை பண்ணி பார்த்தா தான் நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியும், அது ப்ராக்டிஸ் எல்லாம் வரும். ப்ராக்டிஸ் பண்ணத்தாங்க வரும், வெறும் பேப்பர் ட்ரேடிங் பண்ணால் வரவே வராது. ரியல் டைமில் கொஞ்சமாக பணம் போட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும், ரியல் டைமில் மணியை போட்டு, இல்லாட்டி வரவே வராது. பிகினர்ஸ் நம்மளோட பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் என்ன தான் பணம் கட்டி கிளாஸ் பண்ணாலும் எத்தான் சொல்லி தருவாங்க, நீங்கள் இதை நார்மலாக நல்ல வீடியோஸில் பார்த்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது க்ரியேட்டிவிட்டி, இதுதாங்க மெயின். இந்த வீடியோ இதோட முடிஞ்சு, வணக்கம்.